ஹாய் கைஸ் வெல்கம் டு தமிழ் டு டெரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோனா ஹவு டு இன்ஸ்டால் டெராஃபார்ம் இன் விண்டோஸ். ஸோ டெராஃபார்ம் எப்படி விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணுறத பார்ப்போம். ஸோ இது ஃபுல்லாக டெமோஸ்ட்ரேஷன் தான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் எப்படி விண்டோஸில் பண்ணுறது டெராஃபார்ம் அப்படின்றது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் டெமோஸ்ட்ரேஷனுக்கு. டெராஃபார்ம்.io. ஓகே, ஸோ அந்த டெராஃபார்ம்.io பார்த்துட்டிங்கன்னா இதுதான் டெராஃபார்மோட ஹோம் பேஜ். ஸோ இதில் வந்து ஓவர் வியூ இருக்குது, டுட்டோரியல்ஸ், டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து டவுன்லோடு சிஎல்ஐ. ஸோ நம்ம டெராஃபார்ம் இன்ஸ்டால் பண்ணுறதுனால நம்ம வந்து சிஎல்ஐ தான் டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா டவுன்லோட் டெராஃபார்மில், ஸோ மேக் ஓஎஸ், விண்டோஸ், லினக்ஸ் அண்ட் தென் லினக்ஸ் பிஎஸ்டி வெர்ஷன் ஃப்ளேவர்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து விண்டோஸ் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ விண்டோஸில் விண்டோஸ் பைனரி டவுன்லோட் இருக்குது. ஸோ இதில் நான் வந்துட்டு AMD 64 வந்து இது நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த AMD 64 வந்துட்டு இது டவுன்லோட் ஆகட்டும். ஸோ இது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இது செட்டப் பண்ணுவோம். ஸோ இது செட்டப் பண்ணுறது ஈஸி ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் 1 or 2 or 3 steps ஃபாலோ பண்ணால் நீங்கள் போதும். ஸோ சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். ஸோ இது மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை காப்பி பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எந்த ஃபோல்டரில் நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணணும் அந்த ஃபோல்டர் நீங்கள் காப்பி பண்ண வச்சுக்கோங்க. ஸோ நான் இப்போதைக்கு நான் சி ட்ரைவில் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் இது வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் டு டெராஃபார்ம், சேம் ஃபோல்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபோல்டரில் வந்து நான் ரீநேம் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த ஃபோல்டரை. ஸோ டெராஃபார்ம்னு ரீநேம் கொடுத்துக்கிறேன் சி கோலனில். ஸோ நீங்கள் இதில் வைக்காமல் நீங்கள் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் வைக்கினாலும் வச்சுக்கலாம். நான் வந்து சி கோலனில் டேரெக்டாக நான் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம டேரெக்டாக வந்து நம்ம அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி அக்சஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ நான் வந்து இந்த பர்டிகுலர் ஃபோல்டரில் போய் நான் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி பண்ணால் நல்லா இருக்காது. ஸோ நான் வந்து இந்த டெராஃபார்ம் வந்து எந்த எந்த அக்சஸில், எந்த ஃபோல்டரில், ஸோ யாரெல்லாம் அக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து குளோபல் கான்ஃபிகரேஷன், குளோபல் வேரியபிள்ஸ் நீங்கள் செட் பண்ணணும். ஸோ அதை செட் பண்ணால் தான் நீங்கள் எங்கேனாலும் டெராஃபார்ம் கமாண்ட் போட்டால் எந்த ஃபோல்டர்லையோ இல்லை எந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்லையோ பவர் ஷெல்லையோ அது ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இந்த exe ஃபைல் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணி வைக்கணும். ஸோ என்வான்ட் வேரியபிள்ஸில் செட் பண்ணி வைக்கணும். ஸோ அது இப்போ நம்ம என்வான்ட் வேரியபிள்ஸில் இப்போ நம்ம செட் பண்ணி வைப்போம். ஸோ அதுக்கு வந்துட்டு சீக்கிரம் டெராஃபார்ம் இந்த பாத்தை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் போயிட்டு நீங்கள் கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணலாம். ஸோ கண்ட்ரோல் பேனலில் போயிட்டு சிஸ்டமுன் இருக்கும். ஸோ சிஸ்டம் அப்படின்னா அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்ஸில் என்வான்ட் வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து சிஸ்டம் வேரியபிள்ஸ்ன்னு இருக்குது. இந்த சிஸ்டம் வேரியபிள்ஸில் நீங்கள் இதில் பாத் செட் பண்ணி இதில் எடிட் கொடுங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் நியூ கொடுத்தீங்கன்னா அதோட பாத் நீங்கள் வந்து கொடுத்துட்டு ஸ்லாஷ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இப்போ வந்து ஆட் பண்ணியாச்சு பாத்து. இது ஓகே கொடுத்துட்டு இங்கேயும் ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஓகே கொடுத்துட்டு ஸோ இப்போ நீங்கள் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர் இல்லைனாலும் நீங்கள் வந்து இது ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இதில் போயிட்டு நான் இங்கே டெராஃபார்ம்னு கொடுக்கணும். ஸோ இப்போ நான் இங்கே வந்து டெராஃபார்ம் கொடுத்தாலும் ஒர்க் ஆகுது. ஸோ இதுதான் குளோபல் கான்ஃபிகரேஷன். ஸோ நீங்கள் குளோபல் வேரியபிள்ஸ் நீங்கள் செட் பண்ணிட்டீங்க, பாத் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா விண்டோஸில், ஸோ நீங்கள் டெராஃபார்ம் நீங்கள் எங்கேருந்தாலும் அக்சஸ் பண்ண முடியும். எந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்டோ இல்லை எந்த சிஎல்ஐ இருக்கோ அங்கேருந்து நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் டெராஃபார்ம் வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து டெராஃபார்ம் விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.